முக்தி என்ற சொல்லுக்கு பலவிதமான பொருட்கள் இந்த கலியுகத்திலே சொல்லப்படுகிறது. முக்தி என்பது என்ன? பிறவி இல்லா நற்கதி என்று கூறுபவர்கள் உண்டு. இறைவனடி கடைசியாக சேர்ந்து அவனோடு ஐக்கியமாகாது என்பதும் ஒரு கூற்றாக இருக்கிறது. முக்திக்கும் மனிதனுக்கும் என்ன சம்பந்தம்? மனிதனால் மட்டும்தான் முக்தி அடைய முடியும் என்றும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த பூலோகத்திலே பிறவி எடுக்கும் பொழுது பலவிதமான ரூபங்களிலே பிறவி எடுத்து கடைசியாக அருட்பிரசாதமாக மனித ரூபம் கிடைக்கின்றது. மனித ரூபத்தில்தான் இறைவனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அருளப்படுகிறது. இதுதான் இதற்கு முன் வாழ்ந்த அனைத்து வழிகாட்டிகளும் காண்பித்த வழி. அவர்கள் காண்பித்த வழியின்படி கர்மத்தின் பலனால்தான் இந்த உடல் அமைகிறது. எப்படி கர்மம் ஏற்படுகிறதோ அந்த கர்ம பலனாக இந்த உடல் அமையும். கர்மம் என்பது நீங்கள் செய்த கர்மம், உங்களுடைய மோதாதையர்கள் செய்த கர்மம், இவை எல்லாம் சேர்ந்துத்தான் உங்களுடைய உடலிலுடைய காந்தமயம் என்று சொல்லக்கூடிய கர்ப்பப்பையிலே, தாயினுடைய கர்ப்பப்பையிலே அது நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த உருவாகக்கூடிய அந்த கருவின் தலையெழுத்து, அப்படி உருவாகப்பட்ட அந்த கருமைய புள்ளியிலே உருவாகப்பட்ட அந்த குழந்தை தன் கர்மாக்களை சுமந்து தான் வருகிறது. ஏன் அந்த கர்மாக்களை சுமந்து மனித ரூபத்திலே வர வேண்டும்? அந்த ஆத்மா தான் செய்த பல விதமான புண்ணிய காரியங்களினால் பலவிதமான ரூபங்களிலிருந்து விடுபட்டு மனித ரூபத்தை அடையக்கூடிய அருளினை பெற்று மனிதனாக பிறவி எடுத்து ஆண்டவனிடத்திலே சேரக்கூடிய ஒரு அமைப்பை பெறுகிறது. ஆண்டவனுடைய இடத்திலே சேரக்கூடிய அமைப்பை பெற்ற ஒரு மனிதன் அதற்கான வேலையை செய்கிறான் என்று பார்த்தால் 99.5% செய்வதில்லை. மறுபடியும் தேவையற்ற கர்மாக்களை செய்து அதன் மூலமாக தன்னுடைய மனித பிறவியிலிருந்து அடுத்த பிறவிக்கு செல்ல முடியாமல், முக்தி பாதையை நோக்கி செல்ல முடியாமல் கீழ் நோக்கி தள்ளப்படுகிறான். மறுபடியும் புல்லாகவோ பூண்டாகவோ மிருகமாகவோ காக்கையாகவோ பறந்தாகவோ வருகிறான். இது நமக்கு அருளப்பட்ட ஒரு வரப்பிரசாத நிலையை சரியாக உபயோகிக்காமல் அதிலிருந்து தவறான போக்கை கடைபிடித்து பின்னோக்கி வந்ததற்கான ஒரு அடையாளமாக இது கருதப்படுகிறது. இந்த கலியுகத்திலே புண்ணியங்கள் செய்தால் நன்று, தர்மங்கள் செய்தால் நன்று என்று பலவிதமான கோட்பாடுகள் உண்டு. ஒரு மனித ஆன்மா முக்தி அடைய வேண்டுமென்றால், இறைநடி சேர வேண்டுமென்றால் அதற்கு 0 கர்மா இருக்கணும். புண்ணியமும் இருக்கக்கூடாது, பாபமும் இருக்கக்கூடாது. பாபம் இருந்தால்
அதற்கான பலனை அனுபவிப்பதற்காக பிறவி எடுக்க வேண்டும். புண்ணியம் இருந்தாலும் அதற்கான பலனை அனுபவிக்க வேண்டிய உயர் பதவியை பிறவியை எடுக்க வேண்டி வரும். அதனால் உங்களுடைய தர்ம காரியங்களோ புண்ணிய காரியங்களோ உங்களுடைய முக்திக்கு வழிவகுக்காது. பற்றற்ற நிலை, எதிலும் பற்றற்ற நிலை, அதுதான் கடைசி நிலை. துறவி துறக்க வேண்டும். துறத்தல் என்பது ஒரு நிலையிலே சென்று அனைத்தையும் துறக்கக்கூடிய ஒரு நிலையை அடைந்தால்தான் முக்திக்கு வழி கிடைக்கும். முக்திக்கு வழி கிடைக்கும் என்பது ஆண்டவனுடைய சொரூபத்தில் ஐக்கியமாகுவதுதான் முக்தி. அது எங்கே ஆண்டவன் சொரூபம் இருக்கிறதுன்னு கேட்டால், அது உங்களிடத்துலேருந்து வெளியில்லை, அது உங்களிடத்துலையே தான் இருக்குது. அப்போது இருக்கும் இடத்திலே தான் நம்ம ஒரு இடத்துல சேரப்போகிறோம். அப்போ என்ன அர்த்தம்? என்னுடைய உடம்பு, என்னுடைய உடம்பில் இருக்கும் பிரபஞ்சம் ஆண்டவன் என்று தான் அதை நம்ம சொல்கிறோம். உருவ வழிபாடை விட்டுருங்க. முருகனாக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், கண்ணனாக இருக்கலாம், காமாட்சியாக இருக்கலாம், வாராகியாக இருக்கலாம், யாராகட்டும், அது வந்து உங்கள் என்ன அலைகளினால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரபஞ்சத்துக்கு சக்தியை உள்ளடக்கிய ஒரு உருவம். தெய்வத்திற்கு அது மட்டும்தான் தெய்வம்ன்ற இல்லை. அல்லாஹ், கிறிஸ்து, இயேசு, ஜீசஸ், முருகர், எல்லாம் ஒரே சக்தி தான். நீங்கள் என்னவா விரும்புகிறீங்களோ அது அதுவாக உருவகப்படுத்தப்படுகிறது. ஆனால் கடைசியான ஒன்று என்ன என்றால், உங்கள் ஆன்மாவிலே ஐக்கியமாக இருக்கும் பிரபஞ்ச சக்தி தான் நீங்கள் அடைய போகக்கூடிய முக்தி. உங்கள்கிட்டே இருக்க பொருளில் நீங்கள் ஐக்கியமாகிறது தான் முக்தி. முக்தி என்பது பரலோகத்திலோ பிரபஞ்சத்திலோ எங்கேயோ இருப்பது அல்ல. இந்த ஆத்மா அதனுடைய சைக்கிளை, பிறவி சைக்கிளை முடிச்சுட்டு அந்த பிறவி சைக்கிளை தொடர்பில்லாமல் அறுத்துட்டு பிரபஞ்சத்தோடு சேர்றது தான் ஆன்மசக்தி, அதுதான் முக்தி, அதுதான் உண்மையான முக்தி நிலை. சொர்க்கங்கள், நரகங்கள், இந்திரலோகம், அந்தரலோகம், எல்லா லோகங்களும் இருப்பவை பிரபஞ்சத்தில் அல்ல, நமது உடம்பிலே, அவங்க மனசிலே, ஒவ்வொருத்தர் மனதில் தான் அது இருக்குது. அதனால் முக்தி அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ அலையணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன சரி செஞ்சாலே முக்தி நான் அடைய முடியும். என்ன சரி செய்யணுன்றது தான் இங்கே 1000 மில்லியன் கொஷன். இது வரைக்கும் அதை அடைஞ்சவங்க முழுமையாக சொன்னாங்களான்னு அதுவும் சொல்லலை. எல்லாருமே என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க, நீ பாவம் செஞ்சு அதுக்கு வேண்டிய பரிகாரத்தை, அதுக்காக வேண்டிய பலனை அனுபவிக்க நீ பிறவி எடுக்கணும். அப்போ புண்ணியம் செஞ்சா, புண்ணியம் செஞ்சாலும் நீ பிறவி எடுக்கணும். அப்போது பெரிய பெரிய மகான்கள் அனைவரும், நீங்கள் உங்களுக்கு ஒரு மகான் இருக்காருன்னு வச்சுங்க, உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அருள் பாலிக்கக்கூடிய மகான் இருந்தார்னா வச்சுங்க, யாரோ ஒரு பக்தனுடைய கர்மத்தை தொலைக்க அவருடைய வியாதியோ இல்லை அவருடைய சுகங்களையோ ஏதையோ ஒன்று ஆசீர்வதிக்கிறாருன்னு வச்சுங்க, அவன் வாழ்த்துறானா இல்லையா, வாழ்த்துவானா இல்லையா, வாழ்த்துவான் இல்லையா, அது புண்ணியமாக்கப்படுகிறது. அந்த புண்ணியத்தை அனுபவிக்க அவரும் அந்த மகானும் திருப்பி பிறவி எடுக்க வேண்டும். அவ்வளவு சுலபம் இல்லை முக்தி என்பது. முக்தி அடைஞ்ச நிலையில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னாக்கா, அவங்கக்கிட்ட பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது, அதை மாதிரி நிலையில் போனவங்க தான் முக்தி நிலையை அடைகிறாங்க. பிரகலாதன்
அவ்வளோ உயர்வான ஒரு சரித்திரத்தை பிடித்த பிரகலானதனே பிரகலாதனே வந்து ராகவேந்தரா பிறவி எடுத்திருக்கான். ராகவேந்தர் முக்தி அடையும் பொழுது யாரை ஆக போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லலை, அது காலங்கள் தான் சொல்லும். அப்போ ராகவேந்தர் முக்தி அடைஞ்சிட்டாரான்னு அவரை முக்தி அடைகிறேன்னு சொல்லவே இல்லை, நான் 400 வருடங்கள் இதே பிரபஞ்சத்தில் இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போது 400 வருஷத்துக்கு அப்புறமா என்ன ஆகும் அவருக்கு தான் தெரியும், பிரபஞ்சத்துக்கு தான் தெரியும். அதனால் முக்தி என்ற கோட்பாடு அலற்பரியது, அது அவ்வளோ சீக்கிரம் அளக்க முடியாது. வாழ்நாளில் கர்மங்கள் இல்லாமல் வாழ்ந்து முடிப்பதே சால சிறந்தது. அது நடைபெற்றால் காலங்கள் நமக்கு என்னவென்று நிர்ணயிக்கும், அதன் பிரகாரம்தான் நாம் செல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.